हेलो फ्रेंड्स वेलकम टू बुवा चैनल तमिल इनकी वीडियो पत् निम्स इराल तोक्कु एप्पडी सेय्यलाम अप्पडिंगिरदुदा ना उंगलुक्कु काट्ट पोरेन प्राण तोक्कुन्नु सोल्वोम्ल अंद प्राण तोक्कु पत् निम्स ईसिया एप्पडी नम्म सेय्यलाम अप्पडिंगिरद ना उंगलुक्कु काट्ट पोरेन वांग वीडियोक्कु पोगलाम फर्स्ट राल वंदु क्लीन पड़नो अदुक्कु वंदु अदु मेले वंदु ओडु मादिरी इरुक्कुम अदु एप्पडी नम्म उरिक्कलाम अप्पडिंगिरद ना इप्पो उंगलुक्कु काट्टिट्टु इरुक्केन अदु ओरु राले एडुत्तुक्किट्टु अदु तलैय फर्स्ट एडुत्तुट्टु अप्पुरम उडम्बुल उल्ल अंद ओडै एडुत्तुट्टु अप्पो अदु वाल पक्कत्तुल उल्लदै एडुत्तरणुम अदु ईसिया वंदुरुम नींग अदु प्राण क्लीन पण्रदुक्कु मुन्नाडि अदु नल्ल तण्णील पोट्टु वच्चींग अप्पडिना नल्ल वलुवलुन्नु उंगलुक्कु एडुक्किरदुक्कु ईसिया वंदुरुम पारुंग इंद मादिरी तान अदु वंदु क्लीन पण्णि एडुत्तुक्कणुम क्लीन पन्ना पिनाडी राल वंदी इपड़ी दा इरुकु अदुक्कप्पुरम इन्नोरु क्लीनिंग इरुकु अंद रालोड़ सेंडर पगुदियिल ओरु चिन्ना नरम्बु मादिरी इरुक्कुम अदैयुम नम्म एडुत्तरणुम नींगा मुदुगु पक्कम लाइट्टा अंद मादिरी किल्ली अदुल उल्ल अंद कोडल वंदु इप्पडि लाइट्टा उरुवि एडुत्तींगन्ना इंद मादिरी पोडीसा नूल मादिरी इरुक्कुम इद वंदु नींगा एडुत्तरणुम நீங்கள் சமைக்கிறதுக்கு முன்னாடி இதை எடுக்காமல் அப்படியே சமைச்சிட்டோம் அப்படின்னா வயிறு வலி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த ராலோட அழுக்குன்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த அழுக்கோடு நம்ம அப்படியே வந்து சமைக்கக்கூடாது. பாருங்கள் கருப்பாக இருக்குது பாருங்கள். இதை வந்து அப்படியே சமைக்கக்கூடாது, நம்ம அப்படியே எடுத்துடணும். இதே மாதிரி நான் எல்லா ராலையுமே வந்து எடுத்து வச்சுருக்கேன். தொக்கு செய்கிறதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். ஏன்னா இறால் வந்து ரொம்ப சூடுன்னு சொல்லுவாங்க, அதனால் நல்லெண்ணெய் நம்ம நிறைய சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம் அப்படின்னா அந்த சூடு கொஞ்சம் அமரும். அதனால் ஒரு ரெண்டு ஸ்பூன், கொஞ்சம் பெரிய ஸ்பூனுக்கு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்து நல்லெண்ணெய் வந்து நல்லா காஞ்ச பின்னாடி அதில் வந்து அரை ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கணும். இதுக்கு சோம்பு மட்டும் சேர்த்தா போதும், நம்ம கடுகு உளுந்த பருப்புலாம் வந்து தேவையில்லை, சோம்பு மட்டும் சேர்த்துக்கோங்க. சோம்பு நல்லா பொரிஞ்ச பின்னாடி கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரு 15-20 சின்ன வெங்காயத்தை வந்து நீளமாக கட் பண்ணி வச்சுக்கணும், அதை நம்ம சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயத்தை, இதில் சின்ன வெங்காயம் சேர்த்தா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 15-20 சின்ன வெங்காயம் நீள வாக்கில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும், நல்லனா நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா சாஃப்டாக வரணும். அந்த அது வரைக்கும் வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விடணும். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு, இந்த ஸ்டேஜில் தக்காளி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று மட்டும் சேர்த்துருக்கேன், ஒரு பச்சை மிளகாய் அதையும் கீறி வச்சுருக்கேன், அதையும் வந்து சேர்த்துக்கிறேன். இதுக்கப்புறம் கொஞ்சமாக வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்கு உப்பு சேர்த்து நல்லா வந்து வதக்கி விடுங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும், அந்த அளவுக்கு வந்து நல்லா மசிச்சு விடுங்க. மூடி போட்டு கூட நீங்கள் வந்து வேக விடுங்க. தக்காளி வந்து நல்லா குழஞ்சி வரணும். தக்காளி நல்லா குழஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுட்டு ஒரு நிமிஷம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது தேவையான அளவு மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாய்த்தூள், அரை ஸ்பூன் மல்லிப்பொடி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நிமிஷம் ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே தான் இருக்குது. மசாலாலாம் நல்லா குக் ஆகிட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் பிரானை வந்து சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு அரை கிலோ பிரான் வந்து எடுத்திருக்கேன். பிரான் வந்து சேர்த்த பின்னாடி அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5-6 நிமிஷம் நல்லா வதக்கி விடணும். இப்ரான் வந்து வேகிறதுக்கு 5-6 நிமிஷம்தான் ஆகும். நீங்கள் அதுக்கு அதிகமாக வந்து வேக வச்சிங்க அப்படின்னா பிரான் வந்து ரப்பர் மாதிரி ஆயிரும், சாஃப்டாக இருக்காது. இப்போது நான் கருவேப்பிலையும் இது கூட வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டம்ளர் மட்டும் தண்ணீர் வந்து சேர்த்துக்கிறேன். இது வந்து உங்களுடைய அந்த கிரேவி கன்சிஸ்டன்சிக்காக தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் உங்களுக்கு வேண்டாம். பிரான் வேகும் போது பிரான்லேருந்து தண்ணியும் வெளியில் வரும், அதுவே உங்களுக்கு போதுனாலும் விட்டுடலாம். இல்லைனா 1/4 டம்ளர் தண்ணீர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிச்சு வரட்டும். பாருங்கள் இப்போ பிரான் கிரேவி நல்லா தள்ள 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 நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் நீங்கள் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நான் சால்ட்டு சேர்த்ததை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். தேவையான அளவு சால்ட்டு வந்து சேர்த்துக்கோங்க. அந்த 6 நிமிஷத்தில் மொதல் 5 நிமிஷம் வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் நல்லா கொதிக்கட்டும். அடுத்த 1 நிமிஷம் வந்து அடுப்பை நல்லா சிம்மில் வச்சுருங்க. அப்போ தான் கிரேவிலேருந்து எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வரும்.
பாருங்கள் இந்த மாதிரி கிரேவிலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். இப்போ நீங்கள் நம்ம மல்லி இலை மட்டும் தூவிக்கலாம். மல்லி இலை தூவிட்டோம் அப்படின்னா சுவையான ப்ரான் வந்து தொக்கு ரெடி ஆயிருச்சு. இது வந்து ரசம் சாதம், தயிர் சாதம், அந்த மாதிரி சாதம்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாருங்கள், பார்க்கும் போதே சாப்பிடணுன்னு ரொம்ப டெம்ட்டிங்காக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பூவா சேனல் தமிழ் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.